friends, welcome to my channel Shiny's Paradise. Now, we have a breakfast recipe. We have dinner house. We have a breakfast. We have a breakfast. We have a Malayalathil vandu naanga veetla vandu enga veetla vandu vella appam paalappam nu solluvanga inge vandu appam nu solluvanga ellame onnu dhaan but seiyiradhilum konja difference irukum enna nu paathina naan indha appam vandu konja different ah dhaan panna poren eppadi nu paathina andha pachirisiyum konjam choru nama veetla seiyrom illa saapadu kanda choru appra vandu konja thega appra paathina konja yeast adha appathukku venum ellarku theriyum appra vandu konja salt konjam ஜீனி ஒரு ஸ்பூன் இது போட்டு தான் ஆப்பம் செய்யறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பம் வந்து ரெடி பண்றதுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி கொஞ்சம் ஈஸ்ட் கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம் தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம் 2 or 3 hours ஊற வச்சிட்டு அந்த பச்சரிசிக்குள்ள தேங்காவும் சோறும் வந்து கொஞ்சம் mix பண்ணி நல்லா பேஸ்டா அரைச்சு பச்சரிசியை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் தேவை அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம அரைக்க போறோம் இந்த தேங்காய் பீஸை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸுகளா நல்லா சின்ன ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிடு இந்த பச்சரிசி ஓரளவுக்கு அரைச்சிருச்சு அதில் வந்து சோறு கொஞ்சம் போட போகிறோம் நம்ம நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கேரளா அரிசி தான் பயன்படுத்துகிறோம் அதனால ஒயிட் ரைஸ் ஆனாலும் எந்த ரைஸ் ஆனாலும் பயன்படுத்துவோம் இப்படியும் நல்லா ஜாரில் போட்டு இந்த பச்சரிசி உர போட்டதும் இது தேங்காவும் ப்ளஸ் நம்ம வந்து சோறும் தான் இதில் மிக்ஸ் பண்ணுறோம் போகிறது கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான லைட்டான சூடு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துருக்கோம் பச்சை தண்ணி அதில் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸு ஆப்பத்துக்கு வந்து ஈஸ்ட்டு இது வந்து ஈஸ்ட்டு வந்து பல டைப்பில் கிடைக்கும் உங்களுக்கு பேக்கரியில் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆஸ்திரேலியாவும் கொண்டு வந்த ஈஸ்ட்டு அதனால் இது கொஞ்சமாக போட்டாலே நல்லா வந்து இது வந்துடும் ஃபெர்மெண்டேஷன் நடந்துடும் நாளைக்கு அதனால் கொஞ்சமாக தான் போடுறோம் லைட்டான சூடு தண்ணியில் ரொம்ப ஹாட்டான வாட்டரில் ஈஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா ஈஸ்ட்டு வந்து அப்படியே வெந்து கொண்டும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பொங்கி வராது ஜீனியும் கொஞ்சம் போட்டாச்சு போட்டுட்டு இதுதான் நம்மளோட லைட்டான சுடு தண்ணிக்கு கிரியும் ஈஸ்ட்டு வந்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ வந்து பச்சரிசியும் சோறும் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு தரி தரி பிரிக்கக்கூடாது நல்ல நைஸாக பேஸ்ட்டாக தான் அரைக்கணும் இனி வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பீஸு நம்ம எடுக்கக்கூடிய அரிசியோட இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸு தான் ஒரு பாதி பீஸு தான் நான் எடுத்திருக்கோம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டு இப்படியே நல்லா அரைச்சி அது கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து 8 hours வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்டட் ஆகிறதுக்கு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுருவோம் நாளைக்கு மார்னிங்கில் வந்து நம்ம வந்து இந்த அப்பமாவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபெர்மெண்டட் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வச்ச மாவு வந்து நல்லா பொங்கி பதஞ்சி நல்ல இதாக வந்திருக்குது பபிள்ஸ் மாதிரி வந்திருக்குது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்படியே திறந்த பிறகு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுருவோம் இப்போ வந்து இந்த ஆப்பத்தை வந்து ஆப்பச்சட்டியில் ஊற்றி வந்தோம்னா வேக வைக்க போகிறோம் சட்டி வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோம் நல்ல அந்த அந்த பபிள்ஸ் வருது இல்லை அந்த பபிள்ஸ் வந்த பிறகு தான் நம்ம மூடி வைக்கணும் இந்த விதமாக பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா அப்போ கரெக்டான பார்க்குறதுக்கும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் டேபிள் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப லேஸாக மூடி வச்சிடும் இது எப்பவுமே வந்து தீ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் வந்து மெதுவாக பொறுமையில் பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிறிஸ்பியான ஆப்பம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டிசைன் டிசைனாக எடுத்து செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கள இது நல்லாயிருக்கா லவ் டிசைன் பரவாயில்ல இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளை ஏமாத்துறதுக்கு இப்படி தான் பண்ண முடியும் ஹாய் இல்லை இனி என்ன டிசைன் போடலாம் ரவுண்ட் போட்டுருவோமா
அப்பம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் டிசைனாக பண்ணி கொடுங்க. ஃப்ளவர்ஸ் டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் பண்ணுங்கள். இந்த ஹோட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஃப்ளவர் மாதிரி வருமோன்னு தெரியல, பார்ப்போம். நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. ஒரு சைட்டில் மாவு குறைஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா, உங்களுக்குள்ளேயுமே நான் வந்து இந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, க்ரீன் பீன்ஸ் பச்சை பட்டாணி, அது வந்து ஆப்பத்துக்கான குருமைக்காக தயார் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால வந்து நேற்றே வந்து நான் வந்து பட்டாணி இது பண்ணிட்டோம். எல்லாமே இருந்தால் மட்டன் இஷ்டம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பட்டாணி தறி குழம்பு பண்ணிடுவோம். தண்ணி ஊற்றிட்டேன், சால்ட்டு போட்டுட்டேன். அப்படி வேக ஒரு சைடில் நம்ம வந்து இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம வந்து டீ கடைகளில் வந்து எப்படி அந்த டேஸ்ட்டாக இருக்குது பட்டாணி கடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக வச்ச பட்டாணியை கொஞ்சம் மிக்சி ஜாரில் எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அந்த கடைகளில் செய்யக்கூடிய பட்டாணியில் ஃப்ளேவர் வந்துடும். கொஞ்சமாக எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அதை தாளிக்கும் போது அதில் போட வேண்டியது. அவ்வளோதான் போடணும். கொஞ்சம் இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேருக்கு எக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். மார்னிங்கில் வந்து டெய்லி பாயில்டு எக் சாப்பிடுவோம், அதனால் ஃபோர் எக்ஸு. நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம், ரெண்டு பேர் படிக்க போயிட்டாங்க காலேஜுக்கு, அதனால் நீங்கள் நாலு பேருக்கான எக் டெய்லி நீங்கள் எல்லாருமே முட்டை பாயில் பண்ணி சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் வரும், பார்த்துக்கோங்க. அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், அரைச்சி அதில் விட்டு போகிறோம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் முக்கியமான ஐட்டம் சில்லி போட்டிருக்குது, அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் சில்லி க்ரீன் நம்ம சில்லி பவுடர் மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் நான்வெஜ் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் கரம் மசாலாவும், அப்புறம் முக்கியமாக வந்து மஞ்சள் லைட்டாக மஞ்சள் தூள் வரும்போது கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் சால்ட் வேணும். நம்மளோட சீக்ரெட் கண்டென்ட் போட போகிறோம், ஏன்னா அது நம்ம பட்டாணி மிக்சியில் அரைச்சிடும். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நம்ம இதில் தேங்காய் பால் தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டுறதில்லை, அதனால வந்து கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஐட்டத்தை வந்து இதுதான் ஹோட்டலுக்கு வந்து பண்ணுறாங்க. டெக்னிக்கு வந்து அந்த பட்டாணியை நம்ம போட்டு விட்டுருவோம். இதுதான் நம்மளோட பட்டாணி, ஹோட்டல் ஸ்டைல், தட்டுக்கடை ஸ்டைல் பட்டாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகிறோம். இந்த அப்பவும் ஸ்பெஷல் பட்டாணி கிரேவி. சூப்பர், இன்னும் வந்து சாப்பிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளோட அப்பம் ரெசிபி. இதோட சேர்த்து நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து பட்டாணி கிரேவி தான் பண்ணியிருக்கோம், அது போட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தானே அப்பம் செய்கிறதுக்கு. புதுசாக இப்போ நம்ம நியூவாக மேரேஜ் பண்ணக்கூடிய கப்பிள்ஸுக்கெல்லாம் வந்து அப்பம் எப்படி செய்யலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.